வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு இனிப்பான செய்தியை சொன்ன அமைச்சர் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்மாதம் இறுதியில் தீபாவளி பண்டிகை வருகிறது இதைத் தொடர்ந்து ஆவி நிறுவனம் சார்பில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு மற்றும் கார வகைகளை விற்பனை செய்வதற்கான பணிகள் கடந்த சில நாட்களாக அம்பத்தூர் பால் பண்ணைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகைக்கான இனிப்புகள் மற்றும் கார வகைகள் தயாரிக்கப்படும் அம்பத்தூர் பால் பண்ணையில் நேற்றிரவு அமைச்சர் நாசர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் நிருபர்களிடம் பேசினார் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு எண்பத்தி ஐந்து கோடிக்கு ஆவின் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது இந்த ஆண்டு தீபாவளிக்கு புதிதாக பதினோரு வகை இனிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இலக்கு வைத்து சுமார் மூவாயிரத்தி இரநூறு டன் இனிப்பு மற்றும் கார வகைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ஆவின் இனிப்பு மற்றும் கார வகைக்கு ஆர்டர் அதிகரிக்கும் தற்போது போக்குவரத்து துறையில் இருந்து எழுபது டன் இனிப்புக்கு ஆர்டர் வந்துள்ளது மற்ற அரசு துறைகளில் இருந்து ஆர்டர்கள் வரும் என எதிர்பார்க்கிறோம் சுத்தமான நெய் கொண்டு எவ்வித கலப்படமும் இல்லாமல் ஆவின் இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன இதனால் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் மக்கள் விரும்பும் உணவாக ஆவின் மாறியுள்ளது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் செம்பரப்பாக்கம் ஏரி திறப்பின் போது ஆவின் பால் ரூபாய் எண்பதுக்கு விற்கப்பட்டது தற்போது ஒரு பேரிடர் வந்தாலும் ஆவின் பால் பொருட்களின் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அமைச்சர் திரு நாசர் அவர்கள் தெரிவித்தார் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்